Ladies and gentlemen, are you ready? அன்புள்ள நண்பனுக்கு உன் அன்பு நண்பன் கார்த்திக் எழுதுவது. நீ அங்கு நலமாக இருக்கிறாயா? நான் இங்கு நலமாக இருக்கிறேன். நான் இன்னும் 3 மாதங்களில் எனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு உன்னை வந்து சந்திக்கிறேன் நண்பா. நீ அங்கு பத்திரமாக இரு, நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து விடுகிறேன். இப்படிக்கு உன் உயிர் தோழன் கார்த்திக். என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? உங்களால் கம்பெனி எவ்வளோ லாஸ் தெரியுமா? அவன் இந்த வேலை கிடைக்க எவ்வளோ கஷ்டப்படுறான். உங்களுக்கு வேலை கொடுத்தா நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. இனிமேல் இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கம்பெனியை விட்டுருவா சார். ஓகே சார். Seven hours later. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். நம்ம கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் டாப் 10ல் வந்துருக்கு. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸ். ப்ளீஸ் வெல்கம் டீம் லீடர் அஸ்மத். கங்க்ராட்ஸ் அஸ்மத், யூ டன் எ கிரேட் ஜாப். நம்ம கம்பெனி டாப் 10ல் வரதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம். ஒரு காலத்தில் நான் இவரை இப்படியெல்லாம் திட்டியிருக்கேன், பேப்பரை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்கேன். ஆனால் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இப்போ நம்ம கம்பெனியை டாப் 10க்குள்ளே வர வச்சுருக்காரு. ஓகே, நம்ம கம்பெனியோட இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் கோஸ் டு அஸ்மத். கிளாப் பண்ணுங்க கைஸ். கங்க்ராட்ஸ். நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு எதனா ஒரு மோட்டிவேஷன்? இந்த அச்சீவ்மெண்ட் வந்து என்னால் மட்டும் சாதிக்க முடியல, என் டீம் ஒர்க்கோட தான் என்னால் பண்ண முடிஞ்சது. எந்த வேலையும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா சக்ஸஸ் பண்ணிடலாம். அது வந்து மூணு உதாரணம் வந்து எனக்கு வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் இம்ரான். அவர் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அவரை பார்த்து தான் நான் ஒர்க் பண்ண கற்றுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு இம்ரான்.